ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஹனும ஜெயந்தி. இன்று ஹனும ஜெயந்தியா என்ற கேள்வி எழுகிறதா? பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஹனுமான் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்துல அவதரித்தவர். அதனால தமிழகம், கேரளா போன்ற தென் மாநிலங்கள்ல மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தன்று ஹனும ஜெயந்தியா கொண்டாடப்படுறது. ஆனால் வட மாநிலங்களில் ஹனும ஜெயந்தி பங்குனி மாதத்தில் பௌர்ணமிக்கு மறுநாள், அதாவது இன்றைய தினம் கொண்டாடப்படுறது. அதனால இன்று ஹனும ஜெயந்தி என்று சொன்னேன். அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்கு சாதுரியம், வீரம் என்ற அனைத்தையும் அனுமான் ஒன்றாக அமைய பெற்றவர். சீதாதேவியால் சிரஞ்சீவி என்ற ஆசி பெற்றவர். அந்த ஹனுமனை என்று போற்றினால் என்ன? அதனால நாம இந்த தினத்துல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருளிய ஏக ஸ்லோகி சுந்தரகாண்டம் பார்க்கலாம். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்த முழுமையான பலனை பெற்று தருகிறது இந்த ஏக ஸ்லோகி சுந்தரகாண்டம். ராமாயணத்தில் உள்ள முக்கியமான பகுதிகளில் சுந்தரகாண்டம் பகுதியும் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் சுந்தரகாண்டம் மிக நல்ல அதிர்வுகளை தரக்கூடியது. இதை படிக்க படிக்க நமது வாழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத நன்மைகளும் உயரங்களும் கிடைக்கும் என்பது உறுதி. காஞ்சி மகா பெரிவாள்கிட்ட ஒரு முறை ஒரு பக்தர் வயிற்று வழியால தாம் ரொம்ப கஷ்டப்படுறதாவும் எந்த டாக்டராலையும் அதை குணப்படுத்த முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டார். உடனே பெரியவா, சுந்தரகாண்டத்தை நீ தினமும் சாப்பிடறதுக்கு முன்னாடி பாராயணம் பண்ணு அப்படின்னு சொன்னா, அதுபடியே அந்த பக்தரும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்து வர அவரது வயிற்று வலியும் பறந்தே போனது. துன்பம் வருவது என்பது இயற்கை. துன்பம் வந்த போது ஐயோ எனக்கு இப்படி வந்து விட்டதே என்று துவண்டு போய்விடாமல் அதை போராடி வெல்ல வேண்டும் என்று சொல்ல வந்தது சுந்தரகாண்டம். எப்படி என்கிறீர்களா? துன்பம் வந்துவிட்டால் ஏதோ நமக்கு மட்டுமே வந்துவிட்டது என்று போல துவண்டு போகிறோம். நமக்கு துன்பமே வரக்கூடாது, எப்படியோ வந்துவிட்டது என்று அங்கலாய்க்கிறோம். அது உண்மையா? சாம்ராஜ்யத்துக்கு முடிசூட்டியிருந்த ராமனை காட்டுக்கு 14 வருஷம் போ என்று விரட்டி விட்டாள் கைகேயி. அதை விட பெரிய துன்பம் நமக்கு வந்து விடுமா? நாடு, நகரம், சொந்தம், பந்தம், சொத்து, சுகம், பெருமை, புகழ் அனைத்தையும் ஓரிரவில் இழந்து உடுக்க நல்ல துணி கூட இல்லாமல் காணகம் போன ராமனின் துன்பத்தை விடவா? நமது துன்பம், அவமானம், இழப்பு எல்லாம் பெரியதா? சரி, அதுவாவது போகட்டும். ராமன் வலிமையான ஆடவன், அவனால் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் சீதை செல்லமாக வளர்ந்த பெண், காடு என்றால் என்ன என்றே தெரியாமல் வளர்ந்த பெண். அவளை காட்டுக்கு போ என்று யாரும் சொல்லாவிட்டாலும் அவளும் கூடவே கிளம்பிவிட்டாள். அதைவிட நமது துயரம் பெரிய துயரமா? பெண்ணை கட்டி கொடுத்து விட்டு ஐயோ அவள் அங்கு என்ன கஷ்டப்படுகிறாளோ என்று மனம் சோரும் பெண்களுக்கு சீதையின் வாழ்க்கை ஒரு ஆறுதலை தரும். சரி, காணகம் போனார்கள். போன இடத்திலாவது நிம்மதியாக இருக்க முடிந்ததா? ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போய்விட்டான். யார் தூக்கி போனார்கள் என்று கூட தெரியாது. கட்டிய மனைவியையோ காணவில்லை. ராஜ்யம் ஆளும் சக்கரவர்த்திக்கு கட்டிய மனைவியை கூட பாதுகாக்க தெரியவில்லை என்ற பழிச்சொல் வேறு. அரக்கனின் சிறையில் ஜானகி, மனைவி போன இடம் தெரியாத ராமன். நினைத்து பார்த்திருப்பார்களா இந்த வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறும் என்று? நமது துன்பங்கள் எல்லாம் அதைவிட மோசமானதா பெரியதா? ராமன் யார்? அவன் ஒரு அவதாரம், சக்கரவர்த்தி திருமகன். அவனுக்கே இந்த கதி என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? துன்பம் வரும், அது இயற்கை. துன்பம் வந்தபோது ஐயோ எனக்கு இப்படி வந்துவிட்டதே என்று துவண்டு போய்விடக்கூடாது, போராடி வெல்ல வேண்டும் என்று சொல்ல வந்ததுதான் சுந்தரகாண்டம். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் அதை வெல்ல முடியும் என்று தைரியம் சொல்வது சுந்தரகாண்டம். துன்பத்தில் துவண்டு விடலாம், தோள் தந்து நம்மை தூக்கி நிறுத்துவது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தை படிக்க படிக்க மனதில் ஒரு உற்சாகமும் உத்வேகமும் வரும். முடியும், என்னால் முடியும், இந்த துன்பத்தை வெற்றி காண முடியும் என்ற தன்னம்பிக்கை தருவது சுந்தரகாண்டம். மனம் சோர்வடையும் போதெல்லாம் சுந்தரகாண்டம் அவசியம் படியுங்கள். நாம இப்போ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருளிய ஏக ஸ்லோகி சுந்தரகாண்டம் பார்க்கலாம். ஏக ஸ்லோகி சுந்தரகாண்டம். எஸ் எஸ் ஸ்ரீ ஹனுமான் அனுக்ரஹ பலா தீர்ணாம்புதிர் லீலையா லங்காம் பிராப்ய நிஷாம்ய ராமதயிதாம் பங்க்த்வா வனம் ராட்சசான் அக்ஷாதீன் விநிஹத்ய வீக்ஷ்ய தசகம் தக்த்வா புரீம் தாம் புனக தீர்ணாப்தி கபிபிர்யுதோயமனமத்தம் ராமச்சந்திரம் பஜே. எஸ் எஸ் ஸ்ரீ ஹனுமான் அனுக்ரஹ பலா தீர்ணாம்புதிர் லீலையா லங்காம் பிராப்ய நிஷாம்ய ராமதயிதாம் பங்க்த்வா வனம் ராட்சசான் அக்ஷாதீன் விநிஹத்ய வீக்ஷ்ய தசகம் தக்த்வா புரீம் தாம் புனக தீர்ணாப்திஹ் கபிபிர்யுதோயமனமத்தம் ராமச்சந்திரம் பஜே.
இந்த அற்புதமான தினத்தில் இந்த ஏக ஸ்லோகி சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய மனோ தைரியம் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். சகல சௌபாகியமும் உண்டாகும் என்பது நிச்சயம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஜெய் ஹனுமான். நமஸ்காரம்.